வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 1 HP சோலார் பம்பிங் சிஸ்டம். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரத்தநாடு அப்படிங்கிற ஊரில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டெலிவரி 150 அடியில் பைப் வச்சுருக்கோம். இந்த மோட்டார் ஒரு 5 அடி சேர்த்துக்கிட்டாலும் 155 அடியில் வச்சுருக்கோம். அன்றைக்கி வேலை முடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. 36 பாயிண்ட் போச்சு. 36 பாயிண்ட்லேயே நல்ல டெலிவரி கிடச்சிது. அங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மீன் குளம் வைக்கிறதுக்கு தான் இது. 2 மீன் குளம் வச்சு அதில் வந்து அந்த தண்ணியை சோலார் மூலயமா இறைச்சி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஷெட்டுக்கு மேலேயே அலங்காரமாக பேனலை வச்சு கொடுத்துட்டோம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 80 லிட்டர் தண்ணி வருதுங்க. 80 லிட்டர்லேருந்து 100 லிட்ரு தண்ணி வருது. 10 நிமிஷத்துக்கு 800 லிட்ரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 5000 லிட்ரு மேனைக்கு தினமும் இறைச்சி கொடுக்கும். ஏன்னா சூரிய சக்தி வந்து நம்ம கரண்ட்டு மோட்டார் மாதிரி தேவைப்படுற போது நைட்டும் பகலும் போட்டுக்கிட்டு மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க, நைட்டு போடுவோமா போட முடியுமா, எந்த நேரமும் ஒரே மாதிரி வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குமான்னு. சூரிய சக்தி கிடைக்கக்கூடிய அதிகமான சூரிய சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் வந்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து மாலையில் 3 மணி வரைக்கும் தான். இந்த நேரம் தான் சோலார் அவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சூரிய கதிர்கள் வந்து சோலார் பிளேட்டில் வந்து வெர்டிகலாக அப்படியே 90 டிகிரி விழுகிற மாதிரி விழுது. அப்போ அதிகமான தண்ணி கிடைக்குது. இங்கே அது மாதிரி நம்ம வந்து அந்த 3 மணி நேரம் நம்ம வச்சுட்டா கூட ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 30000 லிட்ரு இறைச்சி கொடுக்குங்க. இவங்க ரெண்டு குளமும் வெட்டுறது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுலேயே வந்து 3 லட்சம் லிட்ரு தண்ணி பிடிக்கிற மாதிரி அவங்க கட்டினா கூட 10 நாளில் 3 லட்சம் லிட்ரு உள்ள நிறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 10 நாளில் 3 லட்சம் லிட்ரு நிறைஞ்சு போயிடும். அப்புறம் தினமும் டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆவியாகிறதுனாலையும் நீர் உள்ளே பூமிக்குள்ளே இறங்குறதுனாலே வரக்கூடிய தண்ணியை கட்டாயம் அந்த பம்பை வச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ அந்த புதுமையான மீன் வளர்ப்பு திட்டம் இருக்குல்ல, ரேப்பிட் அக்வா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பகுதிகளில் அதிகமான மீன்களை வளர்க்கக்கூடிய ஒரு திட்டத்துக்காக தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது மாதிரி இப்போ ஏன் போட்டுக்கோன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இந்த மாதிரி போன உடனே போரை சுற்றி இருக்கிற மண் வந்து இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்த உடனே பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த மண்ணாக வந்தது. அதனால் நீங்கள் போர் போடும்போது அவங்களே எல்லாமே பேக்கிங் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. இப்போ அவங்க போர் போட்டு 10 நாள் கழித்து நம்ம போய் பம்பு போகிறோம், மண் உள்ளே இடிஞ்சு விழுகுது. அந்த மாதிரி நேரத்தில் பயப்பட வேண்டியிருக்கு. திடீர்னு மண் சுற்றி போருக்குள்ளே சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா கேசிங் பைப்புக்கு உள்ளே போய் மண் தண்ணியெல்லாம் கலங்கலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அது தெளிவாகி சரியாயிருச்சு. இப்போ நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. சாயங்காலம் 3 மணி 3:30 மணிக்கு இந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் 44-45 பாயிண்ட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.